நடிகர் விஜய் AR முருகதாஸ் இவங்களுடைய கூட்டணியில அமைஞ்ச துப்பாக்கி திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. கத்தி அப்படிங்கிற திரைப்படத்தை திரும்பவும் ரெண்டு பேருடைய கூட்டணியில தொடங்கியிருக்காங்க. கத்தி படம் என்ன கதையை சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, ஒரு மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை வந்து ரொம்ப முதன்மையா வச்சு பண்றாங்க. இந்த படத்துல ரெண்டு விஜய் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு விஜய் வந்து கெட்டவர், ஒரு விஜய் வந்து நல்லவர். இந்த படத்துடைய தீம் பார்த்தாக்கா ஏடிஎம் மாதிரி இருக்கே, அந்த படத்துலயும் வந்து ஒரு விஜய் நல்லவர், ஒரு விஜய் கெட்டவர் அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது என்ன மாதிரி கதை அப்படின்னா, மக்கள் வந்து குடிநீர் பிரச்சனைக்காக வந்து விஜயை தேடி போறாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்காக இவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ஒரு குளிர்பான தொழிற்சாலை வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அவங்களுக்கு ஏராளமான தண்ணி எடுத்துக்க சொல்லி அரசாங்கமும் சொல்லிடுறது. அதனால அவங்க நிறைய தண்ணிகளை எடுத்துக்கிறதுனால ஏழைகளுக்கு எல்லாமே வந்து தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயோடைய உதவியை நாடி போராட்டம் எல்லாம் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து விஜய் திடீர்னு காணாம போயிடுறாரு. இன்னொரு விஜய், அதாவது கெட்ட விஜய் வராரு, அவரை வச்சு மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. இதுக்கு நடுவுல நல்ல விஜய் திரும்பவும் வந்துடுறாரு. சோ ரெண்டு விஜயம் ஒன்னா பாக்குறாங்க மக்கள். அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதுதான் கதையாம். இந்த மாதிரிதான் பேசிக்கிறாங்க. இருந்தாலும் வேற மாதிரி கூட கதை இருக்கலாம். படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால முழுசா கணிக்க முடியும். சோ அது வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம்.